ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது சர்வைவர் நிகழ்ச்சி 48th எபிசோடு. 29 அக்டோபர் அன்று உங்களோட நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான ஒண்ணுமே இல்லாத நிகழ்ச்சிக்கு விரிவாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இன்றைய முக்கிய நிகழ்ச்சியாக வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து சும்மா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க முடியாது, ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகிடும். ப்ரொடக்ஷன் டீமுக்கு சொல்கிறீங்களா? இவங்க தான் சாப்பாடே கொடுக்குறது இல்லையே. இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது, இவங்களை உட்கார வச்சு ஏங்க அவ்வளோ நாள் அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா மேடம்? கண்டிப்பாக. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஏதாவது ஒன்று ஃபுட்டேஜ் வேணுமே அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க ஒரு டாஸ்க் எடுத்துக்காங்க. அதே தான், என்ன டாஸ்க் எடுத்தாங்க என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்பவும் போல் ஜாக்கி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக்கி டிவி மட்டும் கிடையாது, ஜாக்கி விலாக் தமிழ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேஸு. ஸோ இந்த லெட்டர் வந்து ஸ்க்ரோல் வந்ததுமே வந்து அவங்கவுங்களும் என்னென்ன பண்ணணுன்றத அவங்கவுங்க பிரிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு நாராயண நீச்சலேஷன் போய் சிவப்பு கலர் கொடி எடுத்து வந்தார். சரி, இருங்க சார், ஒரு மாதிரி ஃபுல் இதுவாக சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படியே. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த யாராருக்கு என்னென்ன டாஸ்க் அப்படின்றப்ப, இனிகோவுக்கு வந்து எல்லாரும் தேங்காய் உரிக்கணும்னு இனிகோ விட்டமால் பார்த்தாரு. அப்போ தான் இந்த இனிகோ வந்து என்ன சொன்னார், இப்போ நீ என்ன கேட்ட, கை வலிக்குதுன்னு தானே சொன்னேன், வேற என்னையா சொன்னேன் அப்படின்னா, கை வலினா வெறும் ஃபிசியோதெரப்பியோடு முடிஞ்சிருமா? இரு, இந்த தேங்காயும் உடச்சி கொடுத்ததுக்கப்புறம் நரம்பியல் டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு வச்சுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு வந்து நந்தா சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நந்தா வந்து ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறது, இப்படி தலையை கோதி விடுறதெல்லாம் நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கேன் சார். வேறு சோழன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தண்டா அவர் டாக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு வந்து பிளாஸ்டரிலாம் போட்டு விட்டாங்க, நிறைய காயங்கள் உடம்புல, நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த பக்கம் காரர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஒரு டாஸ்க் பிரிச்சுக்கிட்டதில் நண்டு பிடிக்கிற டாஸ்க்கு வந்து ஏதோ மியூசிக் வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் சார். அங்கே உட்காந்து பார்க்குற உமா பற்றி என்ன சொன்னார், கியூட்டாக இருந்தது அப்படின்னாரா இல்லையா? உண்மை, அவர் கூட ஏதோ எக்ஸ்ட்ராலாம் பண்ணி கொடுத்தாரா? ஆமாம். முக்கியமாக பொம்பளைங்களுக்கு ஏதாவதுனா வந்து அவர் வந்து தன்னுடைய தண்ணியை ஒப்படைச்சு ஏதாவது செய்வார் அப்படின்னு. உமாபதினு சொன்னாங்களா? எனக்கு வேற மாதிரி பேர் இருக்காங்க. உங்களுக்கு என் பேர் தான் உழுன்னு வச்சுக்காங்களேன். உமாபதி தாங்க, உமாபதி, உமாபதி தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதி வந்து அப்படின்னு அந்த டீம்ல இருக்கக்கூடிய விக்ராந்த் தான் வரான். நான் சொல்லப்பா, நீங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும். என்ன சொல்றது, சரி விடுங்க, ஏன் அதெல்லாம் சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க என்ன பார்க்கணும் சொல்லுங்க. இல்லை சார், அவங்கள அவர் ஒரு மடங்கு வந்து இந்த என்னது அங்கே இருந்ததுக்கு மேலே ஒரு பூ வச்சு கொடுத்தாருன்னா நம்ம பூச்சண்டே உருவாக்கியிருப்போம் இல்லையா சார்? நம்ம அங்கே பார்த்துக்கிறாங்க, அது மாதிரி நேசிக்கிறாங்க, அது மாதிரி என்ன பண்ண முடியும்? அது மாதிரி பார்த்துக்கிறாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. போடுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் அன்பு திரும்ப கொடுக்கணுங்க, வெளிப்படுத்தாத அன்பு குட்டுறோம். அது சொல்லி கொடுத்ததே நான் தான், தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படி, அது சொல்லி கொடுத்ததே நான் தான், விளையாட்டு நான் தான். சரி, வாங்க சார், திருப்பி கதைக்கு வருவோம். இவங்க நண்டு பிடிச்சாங்க. நண்டு பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு அஞ்சு நண்டு பிடிச்சாங்க, ஆறாவது நண்டு செத்து போச்சு, அதுக்கு சாரி பண்ணாங்க. நண்டு குழம்பு வச்சு சார் கொடுத்தா சாப்பிடுவாங்க சொல்லுங்க ஏதாவது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து விக்ராந்த் தான் சொல்லுவாரு, இந்த உருட்டி விடுற கணக்கா இந்த மாதிரி இப்படி போடுமா போதும் அடிப்பாங்க. மூணு இதுவும் வந்துடும். லேடி கேஷுக்கு நட்சத்திரம், மீன் மீன் நட்சத்திரம் பிடிக்கிறதுக்கு போனாங்க. தண்ணி இல்லைன்னு நல்லா போனாங்க. நட்சத்திர மீன் அதெல்லாம் பிடிக்க போய் அவங்க ஏமாத்துறாங்க தான் மிஞ்சதுன்னு வச்சுக்காங்க. அவங்க தான் கொஞ்சம் அப்செட் ஆகும். அதுக்கப்புறம் விக்ராந்துக்கு வந்து பால்ல வந்து அடிக்கிறது, நூறு கிட்ட அடிச்சாரு, 150 நூறு சார், 140 அடிச்சாரு, 140 கிட்ட அடிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஜெயிச்சாரு. அதுதான், ஏன்னா இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஜெயிக்கல. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் கேசல் பண்ணணும் அப்படின்னா கோவில் கட்டியிருந்தாங்க. ஐஷு அழகா கோவில் கட்டி எல்லாத்துக்குமே கேஷ் கணி வச்சு அவர் வேற வந்து இதெல்லாம் பண்ணாரு, டேரக்டர்லாம் பண்ணாரு. இப்படி திரும்பும்போது எல்லாரும் அந்த இலையை தூக்கி அப்படியே போடணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் வந்து இங்க கழுத்தளவு வரையும் இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமானதுன்னா வந்து அவருக்கான விஷயம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா
திடீர்னு கை கால் எல்லாம் உள்ள மாட்டிக்கும், மூக்கரிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவர் அந்த விஷயத்த வந்து இது பண்ணணும், டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கேண்டி வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னாராம். ஐஸ்வர்யா கூட வந்து கேண்டிலாம் ஊட்டி விட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயம் அவருக்கு, இவருக்கு தேங்காய் முடிஞ்சது, ஒரு 16 தேங்காவோ என்னோ உரிச்சு முடிச்சிட்டாரு இவரும் கை வலிக்க. அதன் பிறகு வந்து இவர் நாராயணும் வேற லெவல் ஸ்விம் பண்ணி அந்த கொடியை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வேடர்களுக்கான கொடி அதுதான் ரெட் கலர் அப்படின்லாம் சொல்லி அதையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த அங்க இருந்த விஷயங்களே வச்சு அந்த தீவையே வந்து வரைஞ்சிருந்தாரு. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன பொட்டல் காடு மாதிரி வரைஞ்சிருந்தாரு, கொஞ்சம் நல்லா அந்த மரம் செடி இலைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கலாம். என்ன கலரா இருந்தாலும் அங்க வந்து இதுதானே சார், கருப்பு கலர்ல தானே சார் வரும், அந்த ஃபீல் வராது இல்லையா? இலைகள் எல்லாம் போடணும் இல்லங்க, இதுல பண்ணதுல எல்லாருமே சிறப்பா வந்து செயல்பட்டாலும் கூட லேடி கேஷ் தான் நட்சத்திரம் பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு அதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா நிறைய நான் பிடிச்சிட்டு இருப்பேன், கடைசியில நம்ம எதை தேடி போறோமோ அது எப்பவுமே நம்ம கிடையாது. அது என்ன உண்மைங்க, நம்ம எதை தேடி போறோமோ அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேடாமலே இருப்போம், சும்மா இருப்போம், அதுவா வந்து நம்ம காலில் வந்து விழுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 70,000 வந்து நம்மளை தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் லைஃப்ல. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேருக்குமான விஷயங்கள் நடந்தது. அதன் பிறகு ஒரு வீட்ல இருந்து அனுப்பப்பட்ட gift வந்தது. ஏனா இவங்க செயல்பட்ட நாராயண் வீட்ல இருந்து வந்த gift வந்து ரொம்ப அந்த இடத்துக்கு வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது நீங்க வேற என்னென்னலாம் ஒரே gift வந்து ஆல் தி பெஸ்ட் ஐஷுன்னு அவங்க வீட்ல இருந்து அனுப்பிச்சது. ஆமா, அது மாதிரி ஒரு gift, அற்புதமான gift யாருமே அனுப்பிச்சிர முடியாது. சென்னைக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல சார். என்ன செய்யறது விடுங்க, நம்ம வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, டைம் இல்ல, பிஸியா இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வரதுக்குனால ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேசுறாங்க, அதனால ஒண்ணும் நம்ம கோச்சுக்க முடியாது. எங்களுக்கு வந்து கிஃப்ட்ங்க இன்னும் வரலங்க எங்க வீட்டுக்கு, சரிங்களா? அவங்க அம்மா பண்ணி கொடுத்த அந்த gift ரொம்ப கியூட்டா இருந்தது. அவ்வளவு பெரிய பாப்பாவா இருந்திருக்கும் அதுக்கு. என்ன சார், இல்லங்க நீங்க பாப்பாவா இருந்தா உடனே சார், நீங்க என்ன எடுக்கறீங்களா? 100% இருக்கு. நீங்க 75% வச்சு இவ்வளவு பேச்சு பேச கூடாது. இல்ல நான் பேசவே கூடாது, actually பேச வந்து வாய்ப்பே இல்ல எனக்கு. actually no words to talk. ஸோ எல்பியோட பொம்மை க்யூட்டாக இருந்தது. எனக்கு நானும் சொன்ன அந்த ஃபோட்டோவும் நல்லா இருந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிக்கு முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் சரணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஹூல் டே ட்ரெஸ் மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் வந்து கொடுத்தமிச்சிருந்தாரு. அண்டு நேரம் இங்கிலீஷில் எழுதி அமைச்சிருந்தாங்க. ஆமாம் சார், அவங்க அப்பா தான் சார். ஸோ நந்தா, நந்தாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தையோட ஃபோட்டோ, அது வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக யூனிகோஸ் விடுவார். உங்களுக்கு அங்கே உள்ள குழந்தை ஃபோட்டோ தான் இருக்கும், அதை பார்த்தோன்னே நீங்கள் அழுவ போகிறீங்க அப்படின்னுவார். அவரும் வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய மிஸ் பண்ணுறேன் அவங்கள அப்படிங்கிறத சொல்வார். நாராயணுக்கு ஃபஸ்ட்டு அவருடைய அந்த வீட்டில் இருந்த பிக்சர் வந்திருக்கும், அவர் அதை தான் பார்ப்பாராம் எழுந்திருக்கும் போதே. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் எல்லாம் கொண்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்ட ஒரு பிக்சர் வரும். ஓகே, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அது கூடவே தாங்க சாப்பாடு ஐட்டமு, கப் நூடுல்ஸு, அதாவது யோசிச்சு யோசிச்சு அமைச்சிருவோம். கப் நூடுல்ஸ், நட்டீஸ், சாக்லேட்டு, எல்லா சாக்லேட்டு எல்லாமும் வச்சு அமைச்சிருப்பாங்க. அவர் வந்து ஐஷு குத்துரு, ஐஷு நீ என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க வந்து கேட்டு அவர் என்ன சொல்லிட்டார்னா, நேற்று வெஜிடேரியனில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு சாக்லேட் மூலம் அவங்க அவ்வளோ ஆனந்தப்படுவாங்க அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு. ஸோ நாராயண் ஃபேமிலி கொஞ்சம் நிறையாவே ஐட்டம்ஸ் அமைச்சிருந்தாங்க, ஃபுட் ஐட்டம்ஸாக. நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஊறுகாய் அமைச்சிருந்தாலே பெரிய விஷயமா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வெறும்னா சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் கலந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் எல்லாருமே இருந்தாங்க. அந்த பார்த்து எல்லாமே இங்கிலீஷ் தான் லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி விக்ராந்த் ஒய்ஃப் கூட இல்லை, இங்கிலீஷில் லெட்டர் இருந்தாங்க. என் ஒய்ஃப் மட்டும் தான் தமிழ் எழுதியிருந்தாங்க, ஏன்னா நம்ம தமிழ் தான் படித்தோம். அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவாங்க சார். ஸோ விக்ராந்தோட ஒய்ஃப் அந்த லெட்டர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க எந்த அளவுக்கு அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தேன்னா நான் தான் நீ என் மேலே டிபெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், கடைசியில் நீ போனதுக்கப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளோ வந்து உன் மேலே டிபெண்ட்டாக இருக்கேன்னு. அது உமாபதிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்க அண்ணி சூப்பராக எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பாராட்டுவார். அண்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எல்பிக்கு வந்த கிஃப்ட். ஆனால் என்ன தான் அவங்க வந்து இந்த டாஸ்க் முடியலன்னா கூட கேஷுக்கு அதை கொடுக்காம இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க போச்சு. ஆமாம், அது அதுதான் வந்து விக் உமாபதி அழகாக சொல்வார். நீங்கள் என்ன தான் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு பொருளை அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பட் வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து வந்ததை வந்து கொடுக்காமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார்.
அதன் பிறகு வெனேசாவுக்கு வந்தது தான் ஒரு அற்புதமான கிஃப்ட். அதை வெனேசாவே இப்படி பண்ணிப்பாங்க அவங்க ஃபேமிலியை. என்ன கிஃப்ட்னா ஹேண்ட்பேக் அமைச்சிருப்பாங்க அவங்களுக்கு. ஒரு தீவில் இருக்கிற எனக்கு ஹேண்ட்பேக் அமைச்சு இல்லை, அவங்க கொடுக்குற பணத்துக்கு பர்ச்சேஸ் அந்த ஒருத்தப்பா கருப்பா ஒருத்தர் பண்ண அவங்ககிட்ட தான் போய் அவங்க பர்ச்சேஸ் போகணும் வச்சுக்காங்க. ஹேண்ட்பேக் போட்டு போயிட்டு வராங்க, அந்த காசு அதில் போட்டு போய் அவன் அவங்களே அதை சொல்லுவாங்க. ஒரு ஹேண்ட்பேக் நீங்கள் தீவில் இருக்கிற எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் அமைச்சிருக்கீங்க பாருங்க, உங்களெலாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்வாங்க. அதன் பிறகு வந்து உமாபதிக்கு, உமாபதிக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டாக, அவர் யாருன்றத அவர் சொல்லலை, கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்டாக கூட சொல்லலை. நம்ம ஒரு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஆர்வமாக நம்மக்கிட்ட சொல்லணும் இல்ல, அதை அவர் சொல்லாமல் என்ன சொல்லிட்டாரு, அவங்க வந்து டைரி அமைச்சிருந்தாங்க உமாபதிக்கு. என்னது அப்படின்னு பார்த்தா, இன்னும் இயக்குனர் ஆவதற்கான முதல் படி அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியை வந்து அமைச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லோ தொப்பி அமைச்சிருந்தாங்க. அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக தேங்க்யூலாம் அப்படின்னு சொன்னார். இந்த இது வந்து எல்லோ ட்ரைபுக்கான விஷயம் மற்றும் Bye-bye.